இப்போ நம்ம இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸ் வெற்றிகரமாக வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ T20 சீரீஸ் வந்து வெற்றிகரமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ முதல் போட்டியில் வந்து இந்தியா வந்து ஒரு மோசமான தோல்வியை வந்து கண்டது. இது எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து ரெண்டாவது T20 மேட்ச் வந்து நடக்குது. ஸோ மொத்தமாக 5 T20 கொண்ட இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக போய்கிட்டுருக்கு. பட் ரெண்டாவது T20 மேட்ச் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்திய அணிக்கு. ஸோ இன்றைக்கி இந்திய அணி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பேட்டிங் லைனப்பில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்காங்க இங்கிலாந்து அணி. பட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச்லேயே வந்து பேட்டிங் லைனப்பில் பயங்கரமான ஒரு சொதப்பல் வந்து செஞ்சாங்க. ஸோ இன்றைக்கி இந்த போட்டியில் வந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் வந்து மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதை பற்றி விரண்டர் சேவாக் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல் T20 ரோஹித் சர்மா வந்து விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். பட் ரோஹித் சர்மா வந்து வெளியில் உட்கார வச்சது ரொம்ப பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டி முடியும்போது தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சில வீரர்களை திடீர்னு வந்து பிளேயிங் லெவல்குள்ளே வந்து போட்டுடுறாங்க. ஸோ ஒரு சில வீரர்களை வந்து பிளேயிங் லெவல் வெளியில் வந்து உட்கார வச்சுறாங்க. ஸோ உண்மையாகவே வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீரரை வந்து வெளியில் உட்கார வைக்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீரர் இந்தியன் டீமில் வந்து பிளேயிங் லெவல்குள்ளே விளையாடும் போது அவரை தூக்கிட்டு போய் வெளியில் உட்கார வைக்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விரண்டர் சேவாக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் வந்து இந்தியா வந்து முதல் T20 மேட்சை வந்து தோற்றுருக்காங்க. இதே போல் ரெண்டாவது T20 மேட்ச்லேயும் வந்து ரோஹித் சர்மாவை வெளியில் உட்கார வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்தியா மிகப்பெரிய இழப்பீடம் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரண்டர் சேவாக் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா மாதிரி ஒரு நல்ல பிளேயரை வந்து வெளியில் உட்கார வச்சது ரொம்ப தவறு. அதுவும் T20 சீரீஸில் வெளியில் உட்கார வச்சது கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய தவறாக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ரோஹித் சர்மா இன்றைக்கி நடக்க போகிற ரெண்டாவது T20 பிளேயிங் லெவல்குள்ளே இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.